ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பேப்ளேட் பஸ் சீரீஸில் இருக்க லான்ச்சஸில் எந்த லான்ச்சஸ் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஸ்பார்க்கிங் லான்ச்சர் மட்டும் என்கிட்ட இல்லை, அதனால் அந்த லான்ச்சரை மட்டும் இந்த லிஸ்ட்டில் இருந்து தூக்கிடலாம். மித்த எல்லா லான்ச்சரையும் நம்ம தூக்கிட்டு வந்துடுவோம். கைஸ், இதில் எது பவர்ஃபுல்? சின்னதில் இருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இந்த லான்ச்சரில் எந்த லான்ச்சர் எந்த பேப்ளேட்க்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடே ட்ரிப். ஸோ கைஸ், லான்ச்சர் வகைன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரோட்டோடைப் லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரைட் டைரக்ஷனில் சுற்றுற ப்ரோட்டோடைப் லான்ச்சர், அந்த இது வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் சுற்றுற ப்ரோட்டோடைப் லான்ச்சர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேப்ளேட்ஸ், அதாவது பேப்ளேட் பஸ்ட்டு சீரீஸுக்கு முன்னாடி மாங்காவில் யூஸ் பண்ணியிருந்த பேப்ளேட்ஸை நம்ம இதெல்லாம் லான்ச் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேப்ளேட் பஸ்ட்டில் இருக்க சின்ன சின்ன பேப்ளேட்ஸாக இருக்குது, இந்த ஸ்டாம்ப் ஸ்பிரிகன் அண்ட் நம்மளோட வால்ட்ரியக், இந்த பேப்ளேட்ஸ் எல்லாம் நம்மளால் இந்த மாதிரி லான்ச்சஸில் ஸ்பின் பண்ண முடியும். பட் இது அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ பார்த்துடலாம், ஒன்றா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுருவோம். ஸோ இது ரைட் சைடில் சுற்றுற ப்ரோட்டோடைப் லான்ச்சருங்க, லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1, லெட் இட் ட்ரிப். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட ஸ்பீடு இந்த அளவுக்கு தான் இருக்கும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்காது. பார்த்தீங்களா, ரிப்கோடோட சைஸே குட்டியான சைஸ், அதனால் ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும், பவரும் குறைஞ்சிரும். இது லெஃப்ட் சைடில் சுற்றுற லான்ச்சருங்க. இது நம்ம லூயினார் வந்து யூஸ் பண்ணலாம், லாஸ்ட் லூயினாருக்கு யூஸ் பண்ணலாம். ஓ, ஸ்பின் கூட பண்ண முடியலையே. இதை வந்து லான்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம், ஏன்னா இந்தளவுக்கு டைட்டாகவும் இருக்கும், பிடிச்சிக்கிறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் என் கைக்கு இது செட் ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு காரணத்தில் தான் பிடிச்சி லான்ச் பண்ணோம், அதனால் ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது அப்படிங்கிறதா ஒரு உண்மை. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இருக்க லான்ச்சர்னா லாங் ரிப்கார்ட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இந்த மாதிரி லான்ச்சருங்க. ஸோ இந்த மாதிரி லான்ச்சரில் ரெண்டு டைப் இருக்குது. இது வந்து ரைட்டில் சுற்றுற டைப்பு, அதாவது ரைட் பேப்ளேட்ஸை இதில் லான்ச் பண்ண முடியும். இதிலே வந்து லெஃப்டில் சுற்றுற லான்ச்சர்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷனில் சுற்றுற லான்ச்சரும் இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கேவும். இதாங்க அந்த லான்ச்சர். ஸோ இந்த லான்ச்சரில் நம்ம லெஃப்ட் பேயும் விட முடியும், ரைட் பேயும் விட முடியும். ஸோ ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். பவர்ஃபுல் தாங்க அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும், பட் இந்த லான்ச்சர்ஸை விட, அதாவது இந்த லான்ச்சர்ஸோட கம்பேர் பண்ணும் பவர்ஃபுல் தான். காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சருக்கு லெங்க்த்து பார்த்தீங்களா, ரிப்கோட் வயரோட லெங்க்த்து ரொம்பவே அதிகம். இதுக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அந்த வகையில் இதை விட பவர்ஃபுல் இந்த லான்ச்சர்னு சொல்லலாம். ஸோ நம்ம லான்ச் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த பேப்ளேடே நம்மளால் இதில் லான்ச் பண்ண முடியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பஸ்டர் எக்ஸ்காலிபர் லான்ச் பண்ண முடியும். பட் அதுக்கப்புறம் இருக்க மேலே இருக்க சீரீஸ், அந்த ரைஸ் பக்கம்லாம் போனோம்னா இந்த பேப்ளேடுக்கு இந்த லான்ச் சூட் ஆகாது அப்படின்னு தான் ஒரு உண்மை. ஸோ இதுவே அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைங்க. நம்ம குட்டி பேப்ளேட் லான்ச் பண்ணுவோம், குட்டிக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. பஸ்டர் எக்ஸ்காலிபரை ஒழுங்காக லான்ச் பண்ண முடியல, ஒரு குட்டியாக இருக்க பைப்ளேட கரெக்டாக லான்ச் பண்ண முடிஞ்சிச்சு. வாவ், ஃபஸ்ட்டு பைப்ளேடு மட்டும்தாங்க அதை லான்ச் பண்ண முடியும். பைப்ளேட் பஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு இருக்க சீரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த பைப்ளேட, அந்த அதாவது அந்த பைப்ளேட மட்டும்தான் இதை வச்சு லான்ச் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி எவல்யூஷன் பைப்ளேட வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். எவல்யூஷன் பைப்ளேட் அந்தளவுக்கு பவராக இருக்குமான்னு தெரில இந்த லான்ச்சரில், பார்க்கல இருந்தாலும். 3, 2, 1, லெட் இட் ட்ரிப். இது அந்தளவுக்கு பவராக இல்லை, பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்தபடியே நம்ம இந்த லான்ச்சர் ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் ரிப்கோட் லான்ச்சருங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லு, வயர் வேறு லென்த்தாக இருக்குது. லூயினாரை விடுவோம், நைட் மேரை விடலாம். ஓ சாரி, இது வந்து லெஃப்ட் இல்லையோ, லெஃப்ட்டுக்கு சொருகுவோம். நம்மளால் ரைட்டே விட முடியும், லெஃப்ட்லேயே விட முடியும். ஏன்னா ரெண்டு சைடும் பல்லு கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ரிப்கோர்டில். செம்ம பாருங்க, இங்கே வரு, இவன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டா வேறு மாதிரி. ஸோ இந்த லான்ச்சர் உண்மையிலே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த லான்ச்சருக்கு அடுத்தபடியாக இந்த லான்ச்சர் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ரிப்கோர்ட் வயரில் இந்த சைடும் பல்லு இருக்கும், இதுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பல்லு இருக்கும். ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஈஸியாகவே விட்டுடலாம், நம்ம டைரக்ஷன் மாதிரினு அவசியமே இல்லை. ஸோ இவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு சொருகணும்னா ரைட் சைடு. இப்போ நம்ம ரைட் பேஸை லான்ச் பண்ண முடியும். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கொடுத்துருப்பாங்க, எல்லுன்னு லெஃப்ட் பேபிள்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ அடுத்தபடியாக பார்க்க போகிறது வந்து
ஸ்வாட் லான்ச்சர் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் பவர்ஃபுல் ரிப்கோர்ட் லான்ச்சர்னால் நான் இந்த லான்ச்சர் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லான்ச்சரை விட ஸ்வாட் லான்ச்சரோட பவர் உண்மையிலே அல்டிமேட் தான். இழுத்து விடுற ஃபோர்ஸில் நம்மளால் இழுத்து விடுறதும் கரெக்டாக இருக்கும், அண்ட் நம்ம கிரிப்பு கையில் பிடிச்சிக்கிறதுக்கும் ஒரு தோதாக இருக்கும். ஸோ இப்போ லான்ச் பண்ணுறேன். ஸோ இந்த லான்ச்சர் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஜீனோ எக்ஸ்காலியஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. நம்மளால் ஜீனோ எக்ஸ்காலியஸ் மட்டும் இல்லை, பஸ்டர் எக்ஸ்காலிபருக்கும் இதே லான்ச்சர் யூஸ் பண்ணலாம். பட் அனிமி சீரிஸ் படி அவன் லான்ச்சர் அப்கிரேட் பண்ணியிருப்பான். பட் ஜானர் வந்து இந்த லான்ச்சர் தான் ஃபஸ்ட்டு ஜீனோ எக்ஸ்காலியஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பட் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லான்ச்சர் ரொம்ப பவர்ஃபுல். மற்ற ரிப்கோர் லான்ச்சர் கூட கம்பேர் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். எக்ஸ்காலிபருக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஃபிளாட் டிப் அப்படிங்கிறனால. பட் இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்பின் பண்ணால், ஸ்டார்டிங்கில் பவர்ஃபுல் ஸ்பின்னிங் இருந்துச்சுன்னா பல வேளால் பெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதை எடுத்துடலாம். பட் என்னதான் இருந்தாலும் இதுக்கும் சில பல டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஸ்டார்டிங்லே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், பட் ஸ்டெமினா அதிகமாக இருக்காது. காரணம் இதோட லென்த்து கம்மிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ரிப்கோர்ட் லான்ச்சர்ஸையும் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிற ஸ்ட்ரிங் லான்ச்சரு, ஏன்னா ரிப்கோர்ட் லான்ச்சரோட செக்ஷன் முடிஞ்சுங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்க ரிப்கோர்ட் லான்ச்சர்ஸ். பார்த்தா அவங்களுக்கே தெரியும், லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ இதை அப்படியே தூக்கி மூலையில் வச்சிடலாம். அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் லான்ச்சருங்க. ஸ்ட்ரிங் லான்ச்சரில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நார்மல் ஸ்ட்ரிங் லான்ச்சர் அண்ட் எல்ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர். அதே டிபி பேப்ளேட்ஸில் டைனாமிக் பேட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு பேப்ளேடோட ஸ்ட்ரிங் லான்ச்சர். இதில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர் மட்டும் மிஸ் ஆகுது, அதான் ஸ்பார்க்கிங் ஸ்ட்ரிங் லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேப்ளேட்டில் இருக்க லான்ச்சர் அந்த லான்ச்சரை நம்ம இழுத்து விடும்போது இங்கே சென்ட்ரலேருந்து ஸ்பார்க் உருவாகும், தீப்பொறி உருவாகும், அதான் ஸ்பார்க்கிங் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. அந்த லான்ச்சரை பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பெஸ்ட் சர்ஜ் சீரீஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எனிவேஸ் அந்த லான்ச்சர் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ மிச்சம் இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுற நார்மலான ஸ்ட்ரிங் லான்ச்சர், இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக லூயிஷ்ரஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்ட்ரிங் லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பேசிக்காக இருக்க ஸ்ட்ரிங் லான்ச்சருங்க. இது ஒரிஜினல் டகாரோடோமி, அது வேறு விஷயம். ஸோ இது பேசிக்காக இருக்க ஸ்ட்ரிங் லான்ச்சர். எல்லா பேபிளி பஸ் சீரீஸ்லேயும் நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சர் எங்கேயாவது பார்க்க முடியும். ஸோ இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா ரிப்கோர் லான்ச்சரில் எந்த அளவுக்கு லாங்கான ரிப்கோர் லான்ச்சரில் எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் அதை விட பவர் கம்மி. நம்ம நார்மலாக இந்த ரிப்கோர்ட் லான்ச்சர் யூஸ் பண்ணுறதை விட பவர் இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரிங் லான்ச்சருக்கு கம்மி அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இதோட ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லென்த்து கிடையாது, லென்த்து கம்மி தான். அந்த இழுத்து விடுற ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஸ்டக்கு மாதிரி இருக்கும், அந்த இழுத்து விடுற ஃபோர்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம பயங்கரமாக இழுத்து விடுவோம், அதனால் பயங்கரமான ஸ்பீடு கிடைக்கும். அந்த ஒரு ஃபோர்ஸ் இதில் கிடைக்காது. ஏன்னா இதை நார்மலாக இருக்க ரிப்கோர்ட் லான்ச்சரை விட, நம்ம ஸ்வாட் லான்ச்சரை விட, இந்த ஒரு லான்ச்சரை விட இதுக்கு ஸ்பீடு கம்மி. பட் இந்த லான்ச்சரை விட இது பெட்டருங்க. ஸோ நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம், நீங்களும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. 3, 2, 1 லெட் இட். ஸோ பார்த்தீங்களா கைஸ், நைட்மேர் லூயினர் எவ்வளோ பவர்ஃபுல்லானவன், லாஸ்ட் லூயினர் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லானவன் நமக்கு தெரியும். இதில் நைட்மேர் லூயினர் தான் மாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் லான்ச்சரை மாற்றினேவும் நம்ம லாஸ்ட் லூயினர் வின் பண்ணிருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேப்ளேடில் எந்தளவுக்கு பவர் இருக்கோ அந்தளவுக்கு லான்ச்சரை சூஸ் பண்ணுறதுலையும் பவர் இருக்குது. ஏன்னா பக்காவான லான்ச்சர் தான் ஒரு பேப்ளேடை பக்கா லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க இந்த ஸ்ட்ரிங் லான்ச்சரை விட பவர்ஃபுல் இந்த ஒரு ரிப்கோர்ட் லான்ச்சர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து இருக்க ஸ்ட்ரிங் லான்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர் தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லான்ச்சரை விட இந்த லான்ச்சர் எந்த அளவுக்கு பெஸ்ட்டுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பார்க்கிங் லான்ச்சரை விட இந்த லான்ச்சர் பெஸ்ட், அது ஒரு விஷயம். ஸ்பார்க்கிங் லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஸ்பார்க் வர்றதாக இருக்கும், அண்ட் மற்றபடி நார்மலான லான்ச்சர் அண்ட் வயர் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த லான்ச்சர் பெஸ்ட் லான்ச்சர் ஸ்பீட்லேயும் சரி அண்ட் பவர்லேயும் சரி. ஸோ நான் லான்ச் பண்ணுறேன் இந்த லான்ச்சரில் வந்து நம்மளால் சின்ன பேப்ளேட்ஸ்லேருந்து டிபி பேப்ளேட்ஸ் வரைக்கும் லான்ச் பண்ண முடியும். குட்டி பேப்ளேட்ஸ்லேருந்து பெரிய அல்டிமேட் வால்ட்ரிக்கு வரையும் நம்மளால் லான்ச் பண்ணலாங்க. ஸோ லான்ச் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் அதோட பவர் அதிகமாக தான் இருக்கும். 3, 2, 1 நெத்தியடி சொல்லி அடி லாரி.
சால்ட் இருக்கு. அல்டிமேட் எல்லா வால்ட்ரிக்கும் உள்ளதாக இருக்காங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லான்ச்சர் எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் சுத்தவும் செய்யுங்க, இதை இழுத்து விடுற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இழுத்து விடாமல் கரெக்டாக இழுத்து விட்டால் நமக்கு கரெக்டான லான்ச் கிடைக்கும், ரொம்ப நேரம் சுத்தவும் செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச்சர் நம்ம லெஃப்ட்லேயும் சுத்த முடியும். ஸோ ஒன்ஸ் இதை இப்படி பண்ணிட்டு இதை மேலே அமைச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் பேப்ளேடை லான்ச் பண்ண முடியும். லெட்ஸ் சீ. பட் லெஃப்ட்டுக்கு வந்து இது அந்தளவுக்கு சூட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா நான் ரைட்டுக்கே யூஸ் பண்ணால் அதனால தான் ஒரு சவுண்டு கேட்கும் உங்களுக்கேவும். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்து இது அந்தளவுக்கு சூட் ஆகலைங்க. இது வந்து ஒரிஜினல் லான்ச்சர் கிடையாது, ஃபேக் தான். பட் ஒரிஜினல் லான்ச்சர் இதோட பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இருக்க லான்ச்சர்ஸ்லே மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்க லான்ச்சர்னா அது இந்த டிபி லான்ச்சர் தான். இந்த லான்ச்சர் தான் இப்போ வரைக்கும் பேப்ளேட் பஸ் சீரீஸில் இருக்க பக்காவாக இருக்க ரொம்பவே பவர்ஃபுல்லான லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவேன். யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி தான், டேரக்ஷன் மாற்றுறதும் ஈஸி தான். ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நம்மளால் ஈஸியாக டேரக்ஷனை மாற்ற முடியும். ஸோ அவள் தான் இப்போ வந்து இந்த பேப்ளேட் வந்து லெஃப்ட் டேரக்ஷனுக்கு மாறிடுச்சு. இதனால் நம்ம லெஃப்ட் பேப்ளேடை லான்ச் பண்ண முடியும். பிடிக்கிறதுக்கு அந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க, பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது. நம்ம இதுக்கு வந்து கிரிப்பு யூஸ் பண்ணால் இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்க கிரிப்ஸு இதோட பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் பேப்ளேடை லான்ச் பண்ணலாம். ஸோ உண்மையிலே சூப்பரான லான்ச்சருங்க. இதனால் நம்ம சின்ன பேப்ளேட்ஸே லான்ச் பண்ண முடியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். சின்னதில் பெருசு வரைக்கும் லான்ச் பண்ணலாம். ஸ்பைஸ் அண்ட் வால்ட்ரிக்க மட்டம் பண்ணிட்டானேடா, ஃபஸ்ட்டு பீஸ் பீஸாக சொல்லிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் பேப்ளேட் பெஸ்ட்டில் இருக்க பக்காவாக இருக்க பெஸ்ட் லான்ச்சர்னால் அது இந்த டிபி லான்ச்சர் தான் சொல்லுவேன். ஸோ வேர்ல்டு ஸ்பிரிகன் இஸ் தி வின்னர். ஸோ காய்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த லான்ச்சர் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருக்க எல்லா லான்ச்சரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இதில் ஒரே ஒரு லான்ச்சர் இல்லைன்னா அது நம்மளோட ஸ்பார்க்கிங் லான்ச்சர் மட்டும்தான், மித்த லான்ச்சர் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்காலிபர் ஸ்வார் லான்ச்சர்லேயே பல வகையான வேரியண்ட் இருக்குது. பட் அந்த வேரியண்ட்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராசஸ் ஒன்று தாங்க, இந்த ரிப்கோடை தான் கொடுத்து வச்சுருக்காங்க, ஸ்ட்ரிங் கொடுக்கல அதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அது நான் சொல்கிறது டிபி லான்ச்சர் தான். என்னோட ஃபேவரட் இந்த டிபி லான்ச்சர், உங்களோட ஃபேவரட் இது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ see you on the next video. This is crafted by Dabba Manda. Tata guys.